தொடர்ந்து திரு சேலம் மணிகண்டன், இப்போ பாஜகவை எதிர்க்காம திமுகவை எதிர்க்கிறது தான் ஒரு லாபகரமாக இருக்கும் அப்படின்றத அதிமுகவோட வியூகமா? நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். போர் முழக்கம் இடி முழக்கம் மாதிரி இருந்ததுமா. அருணன் ஐயாவுடைய இவ்வளவு நேரம் பேச்சை கேட்கிறப்ப அப்படியே போர் முழக்கம் மாதிரி இருந்தது. கம்யூனிஸ்ட் மேடைகளில் கேட்பமே அந்த மாதிரி எனக்கு அப்படியே மயிர் கூச்சரிகிற மாதிரி பேசினார். ஐயா, வேங்கை வயல்ல குடிக்கிற தொட்டியில மலத்தை கலந்தாங்களே, வெற்றிகரமா ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்கய்யா. இன்னைக்கு 365 நாள் ஒரு வருஷம் வெற்றி விழா, அதுக்கு உங்க வாயால கொஞ்சம் அதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இந்த தமிழ்நாடு கையாளாகாத அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இந்த கொடூரத்தை கண்டிக்கிறேன் அப்படின்னு உங்க காதால நீங்க சொல்றத, வாயால சொல்றத நியூஸ் 18 நேயர்கள்லாம் வந்து காதால கேட்கறதுக்கு ஆசைப்படுறோம். அதே மாதிரி கூட்டணியில இருக்கிறதுனால பரந்தூர்ல இத்தனை நாள் அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு அல்ல. நான் என்னோட கேள்வி, பாஜகவை எதிர்க்காம திமுகவை எதிர்க்கிறது தான் அதிமுகவோட வியூகமா? அதற்கான பதில எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாங்க, நிச்சயமாமா. அதுக்கு முன்னாடி அவரு போர் முரசு கொட்டினாரு, அதுக்கு சில பதில் சொல்லணும் இல்ல. நானு பரந்தூர் விமான நிலையத்துல இதே மாதிரி 1.5 வருஷமா போராடிட்டு இருக்கிறாங்களே, அது கம்யூனிஸ்ட் கூட்டணியில இருக்கிறதுனால கண்டுக்காம அமைதியா இருக்கிறீங்களா? கள்ளச்சாராய சாவுல 22 பேர் செத்து போனாங்களே தமிழ்நாட்டுல கடந்த 10 வருஷமா இல்லாத ஒரு நிகழ்வு நடந்திருக்க, அதுக்கு கம்யூனிஸ்டுகள் ஏதாவது போராட்டத்தை இவங்க முன்னெடுத்தாங்களா? என்எல்சி ல எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்குது, அதுக்கு ஏதாவது இவங்க போராட்டத்தை கையில் எடுத்தாங்களா? டெல்லியில போய் பாராளுமன்றத்தில் ஆதரிச்சு வேற விஷயத்துக்கு போகல. இவர் இவ்வளவு இல்ல இல்ல, அதிமுக பொதுச்செயலாளருக்கு இவங்க பாடம் எடுக்க வேண்டாம். அருணன் என்ன சொல்லுவார்னு கேட்டு அதிமுக தீர்மானம் போட முடியாதுமா? ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, தமிழ்நாடு அரசியல் பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, நான் முடிச்சிடறேன். அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா, திமுக விசஸ் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி விசஸ் முக ஸ்டாலின் அப்படின்னு தான் அமைஞ்சிருக்குது. அதனால இங்க தேர்ட் போர்ஸ் அந்த கட்சி பாஜகங்கிறது வளர்ந்து வருகின்ற ஒரு 3rd 4th இடத்துல இருக்கின்ற அந்த கட்சி. ரெண்டாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா, எது நடந்தாலும் ஏன் நீங்க வெள்ள மீட்பு சரியா பண்ணல மத்திய அரசு காரணம், இது வந்து ஏன் இந்த மலையை கண்டுக்காம விட்டுட்டீங்க, மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் சரியான ரிப்போர்ட் கொடுக்கல அப்படின்னு அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போட்டு அதைத்தான் சொல்றோம். இதெல்லாம் செய்ய வேண்டிய திமுகவை நாங்கள் கண்டிக்கிறோம். திமுக தான் நிவாரணத்தை ஒழுங்கா பண்ணல, வெள்ளத்தை பேரிடர் சரியா கையாள, இதெல்லாம் பண்ணாத நீங்க மத்திய அரசு பிக்ஸ் பண்ணி தப்பிக்கிறீங்க. என்னமா அதே சமயத்தில் வாழ்நாள் இருக்கும் வரை பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு கழகத்தினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. என்ன அருணன் சாருக்கு தனியா ஒரு பத்திரம் எழுதி தர சொல்லட்டுமா? இவங்க முதல்ல தமிழ்நாட்டில் நடக்கிற அவலங்களை இவங்க கேட்கிறாங்களா? திமுக ஆட்சியில் நடக்கிற அவலத்தை விட்டுட்டு இவங்க திசை திருப்புறாங்க. அருணன் சாருக்கு பிடிச்ச மாதிரி கம்யூனிஸ்டுக்கு பிடிச்ச மாதிரி அரசியல் நடத்த முடியாது. எந்த இடத்தில் மத்திய அரசை ஓங்கி கொட்ட வேண்டுமோ, எந்த இடத்துல கபாலம் நொறுங்கிற மாதிரி அவங்களை கொட்டணுமோ அதை பண்ணுவோம். பாராளுமன்றத்தில் உறுப்பினர் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மேல் சபையில் இருக்கிறவங்க தேவையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க மத்திய அரசை பிக்ஸ் பண்றதுக்கு கூட இருந்து ஊதுகுழலா இருக்க முடியாது. அதிமுக எந்தெந்த விஷயத்துல மத்திய அரசு ஆக்கப்பூர்வமா எதுக்கணுமோ 2024 தேர்தலுக்கு அப்புறம் ஜெயிக்க போற புதிய இந்த நாடாளு
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்கள் மிகச்சிறந்த எதிர்கட்சியா அதிமுக உதவி செய்யுமா அப்படின்னு கேக்குறாங்க. உங்க பதில் அதத்தான் சொல்றேன். தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சி திமுக, அவங்களுடைய ஆட்சி அவலங்கள் இந்த 2.5 வருஷமா அவங்க பண்ண ஆட்சியுடைய அவலங்கள் இதத்தாமா நாங்க கேள்வி கேட்க முடியும். 3 வருஷம் அவங்களோட ஃபெயிலியர் கேட்போம், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல அதை பத்தி கேட்போம், வெள்ள நிவாரணத்தில் பெருந்தோல்வி அதைத்தான் கேள்வி கேட்போம். நாங்க ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிற அமைச்சர்கள், ஜெயிலுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல காத்துட்டு இருக்கிற அமைச்சர்கள் இதை பத்தி தான் நாங்க கேள்வி கேட்போம். பாஜக எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல, பாஜகவை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி கேட்பாரு சொல்றோம். ஆனா தமிழ்நாட்டில் நடக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் விட்டுட்டு அருணன் சாருக்கு ஒரே கவலை பாஜகவை கேள். ஐயா, மாநில சுயாட்சி பேசிய கட்சி தான், தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சி தான் அதிமுக. அதனால நீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க. வர்க்க போராட்டம், தொழிலாளர் போராட்டம், தாழ்த்தப்பட்டவர்களுக்கான போராட்டம் நடத்துற கம்யூனிஸ்ட் கட்சியா திமுகவோட நிலை வித்வான்களா மாறி போயிட்டாங்க. அதுதான் எங்க கவலையா இருக்குது. அதை பத்தி பேசுங்க அருணன் ஐயா. சரி, கார்த்திகேயன், தொடர்ந்து பாஜக அப்படின்ற ஒரு சக்தி, மூன்றாவதாக ஒரு சக்தி வளர்ந்து விட கூடாது. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே வாக தான் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த விமர்சனங்கள் தேர்தலை ஒட்டி கூர்மையடைகிறதா? இல்ல, இந்த விமர்சனம் வந்து ஒரு 2 ஆண்டுகளாகவே வந்து இருந்துட்டு இருக்கு. 2021 வந்து திமுக ஆட்சி அமைந்து சில மாதங்கள்லயே அண்ணாமலை அவர்கள் தான் டிக்ளேர் பண்ணாரு இங்க பிரதான எதிர்கட்சி பாஜக அப்படின்னு. அப்போ அன்று தொற்று இன்று வரை வந்து அப்பப்போ வந்து அதிமுகக்கு எதிரான விமர்சனம், கடுமையான ஒரு வலுவான எதிர்கட்சியாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருந்து கொண்டே தானே இருக்குது. இப்பொழுது கூட வந்து நேற்று அவர் வந்து 13 தீர்மானமோ திமுகவை கண்டித்து, அது இயல்பானது தான். அதை வந்து இன்னும் வலுவாக களத்தில் பல்வேறு பிரச்சனைகளில், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில், இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை கடுமையாக வைக்க வேண்டும் என்றது தான் அதிமுக மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக. அதை சரிவர செய்யவில்லை என்ற விமர்சனம் தான் இவ்வளவு நாள் அதிகமாக இருந்துட்டுருக்கு. அதற்கு ஓரளவுக்கு பதில் சொல்லும் விதமாக நேற்று சில தீர்மானங்களை ஏற்றியிருக்கார். அது இயல்பான அரசியல் தீர்மானங்கள். அது கூடவே வரக்கூடியது கச்சத்தீவை மீட்டெடுக்கணுன்றது, அதுபோல் வந்து ஆட்சி மொழியாக்குறது தமிழ் அப்படின்றதால் இதெல்லாம் வழக்கமாக எல்லா பொதுக்குழுக்களும் திமுகவிலையும் இருக்கும் அதிமுகவிலையும் இருக்கும். அது தாண்டி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மீது வைக்கக்கூடிய விமர்சனம். ஸோ அந்த அதை வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு இடத்துல வந்து இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி, அதிமுக என்ற கட்சிக்கு பிரதான எதிர்க்கட்சியாகவும் சரி, ஒரு கட்டாயம் இருக்குங்க. அண்ணாமலை வந்து தன்னைத்தான் பிரதான எதிர்க்கட்சியாக பாஜகவை முன்னெடுத்து முயற்சி செய்கிறார். இன்றளவும் சரி, நேற்றும் சரி, இன்னும் வரக்கூடிய சில காலங்களுக்கும் சரி, குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளுக்காவது மினிமம் நான் சொல்கிறேன், இந்த பைப்போலாரிட்டி திமுக வெர்சஸ் அதிமுக, ஏதோ ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இன்னொரு கட்சி எதிர்க்கட்சியாக தொடர்வது என்பது தான் கலை யதார்த்தம். அதை மாற்றி வந்து நீங்கள் ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க அண்ணாமலை முயற்சி செய்கிறார். அதற்காக சில அதற்கு இடம் கொடுக்கும் விதமாக சில நேரங்களில் வந்து அதிமுகவுடைய செயல்பாடு அமைந்து விடுகிறது. அதற்கு வந்து தான் பதிலளிக்க விதமாக நேத்தி வந்து அவர்கள் எதிர் பண்றாங்க. பொன்முடி வழக்குல தீர்ப்பு வந்திருக்கிறது, அது சார்ந்த விமர்சனத்தை வந்து இபிஎஸ் முன்வைக்கிறார். அது திமுகவுக்கான நெருக்கடியாக மாறுதா? இல்ல, நிச்சயமாக வந்து பொன்முடி வழக்குல வந்தக்கூடிய தீர்ப்புன்றது வந்து திமுக மீதான விமர்சனத்தை வந்து கூர்த்திட்டுவதற்கு அதிமுக நிச்சயமா பயன்படுத்தும். திமுகவுக்கு ஒரு செட்பேக், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ அந்த தன்னை முன்னிறுத்தணும் நான் சொன்ன ரெண்டு விஷயம்னு சொன்னால், அதிமுகவுக்கு பிரதான எதிர்க்கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணாமலை என்று ஒரு ஒரு சிறு அவர் 3-4 சொன்னார், அந்த இடத்துலலாம் இருக்கிற மாதிரி தெரியல. காங்கிரஸ் ஏன் நாம் தமிழருக்கும் கீழே தான் வந்து வாக்கு வங்கி வச்சிருக்கு பாஜக. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்சி அதிமுகவை தன்னுடைய அதிகாரத்தையோ இல்லை தன்னுடைய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி சில நேரங்களில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி போல சித்தரிக்க முயற்சி செய்கிறது இருக்கு இல்லையா, அது மட்டுப்பட்டு போகுது நேற்று இப்படி பேசும்பொழுது. அப்போ வலுவாக எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்தும் பொழுது இது இந்த விஷயமும் சரி, நீங்கள் கேட்ட பொன்முடி விஷயமும் சரி, அவர்கள் கையில் எடுக்கும்பொழுது வலுப்பெறுகிறது, அது நிச்சயமாக வலுப்பெறும். ஆனால் இந்த சூழலில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ நேற்றுக்கு இவர் வந்து ஊழலெல்லாம் பற்றி பேசிட்டார், இன்னைக்கு காலை வந்து முக்கியமான செய்தி என்று பெரிய செய்தி இன்னொன்று என்ன,
எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரு ஓ பி எஸ் அவர்கள் சொல்கிறார், நீங்கள் வந்து சில நானும் செய்து எனக்கு என்னுடைய நாலேஜோடு தான் பல்வேறு கையெழுத்துகள் போடப்பட்டது, நான் இதை வெளியிட்டால் நீங்கள் திகார் ஜெயிலுக்கு எடப்பாடி பழனிசாமி போக வேண்டியிருக்கும் அப்படின்னு ஓ பி எஸ் சொல்றார். ஆட்சியில் நடக்கும்போது நடந்த சில விஷயங்கள் கோப்புகளில் என்னுடைய நாலேஜோடு தான் போச்சு.